The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College. உச்சநீதிமன்றத்தில் நீட் தேர்வில் கருணை மதிப்பெண்கள் பெற்ற 1563 மாணவர்களுக்கு மறுதேர்வு நடத்த உள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்திருந்த நிலையில் தற்போது அந்த தேர்வு June 23 நடத்தப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கருணை மதிப்பெண் தவிர்த்து கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. 1563 மாணவர்களுக்கும் வரும் June 23 மறுதேர்வு நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைப்பில் இருக்கிறார். ராஜீவ், June 23 நீட் மறுதேர்வு நடத்துறதுக்கு திட்டமிடப்பட்டிருக்கு, என்ன விவரம்? பிரியதர்ஷினி, வருகின்ற June 23 மறு அதாவது கூடுதல் அந்த மதிப்பெண்கள் கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்ட 1563 மாணவர்களுக்கு தேர்வு அந்த மறுதேர்வு நடத்த உச்சநீதிமன்றம் அந்த அனுமதியை வந்து அளித்திருக்கின்றார்கள். அதன்படி வருகின்ற 23 மறுதேர்வு நடைபெற இருக்கின்றது. கருணை மதிப்பெண் தொடர்பான மனுக்களையும் வந்துட்டு உச்சநீதிமன்றம் முடித்து வைத்திருக்கின்றது. இந்த இது தொடர்பாக வருகின்ற 23 தேர்வு நடத்தப்படும் என்பது உறுதியாகி இருக்கின்றது. ஏற்கனவே இந்த பல புகார்கள் வந்துட்டு இருந்ததன் காரணமாக உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் வந்துட்டு தொடரப்பட்டிருந்தது. குறிப்பாக 60 மேற்பட்ட மாணவர்கள் வந்துட்டு தேசிய அளவில் முதலிடம் பெற்றிருந்தது. 6 மாணவர்கள் வந்துட்டு 720 மதிப்பெண்கள் முழு மதிப்பெண்களை வந்து பெற்றிருந்தது. அதே போல வினாத்தாள்கள் கசிவு தொடர்பான பல்வேறு புகார்கள் வந்து எழுந்திருந்தது. தொடர்பாக வழக்குகள் வந்துட்டு காவல் நிலையங்களில் பதிவு செய்யப்பட்டு விசாரணை ஒருபுறம் சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில உச்சநீதிமன்றத்தில் 10 மேற்பட்ட மனுக்கள் வந்து தாக்கல் செய்யப்பட்டு இந்த கோடைக்கால விடுமுறை அமர்வில் வந்துட்டு விசாரணை அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு வழக்கு விசாரணையில் இருந்த நிலையில இன்றைய தினம் இதற்கு ஒரு தீர்வு எட்டப்பட்டிருக்கின்றது. அந்த கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டதாக கூறப்படும் அந்த மாணவர்களுக்கு அந்த தேர்வு வந்து மறுதேர்வு நடத்த ஒரு உச்சநீதிமன்றத்தால் உத்தரவு விடப்பட்டிருக்கின்றது. இதற்கான அடுத்த நடவடிக்கைகள் வந்து தேசிய தேர்வு முகமை வந்துட்டு எடுத்திருப்பதாக ஏற்கனவே வழக்கு வாதங்களின் போது அவர்கள் தரப்பிடமிருந்து முன்வைக்கப்பட்டிருந்தது. அதே போல அவர்கள் எந்த ஒரு குளறுபடியும் வந்துட்டு இந்த நீட் தேர்வில் வந்துட்டு நடைபெறவில்லை என்பதை வந்துட்டு உறுதிப்பட தெரிவித்திருந்தார்கள். இருப்பினும் இந்த மனுக்களின் அடிப்படையில விசாரணையின் அடிப்படையில தற்போது இந்த ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. 23 1563 மாணவர்களுக்கும் மறுதேர்வு நடைபெற இருக்கின்றது. ஜெயகிருஷ்ணி, June 23 மறுதேர்வு நடக்குது அப்படின்னா அதுக்கான முடிவுகள் வந்து எப்ப தெரிய வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா? கட்டாயமாக இந்த 23 அன்றைய தினம் வந்து மறுதேர்வு நடத்தப்படும் என்று நடத்துவதற்கான தயாராக இருப்பதாக தேசிய தேர்வு முகமை வந்துட்டு நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் இதனை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் அதற்கான அனுமதியை வந்து தற்போது வழங்கியிருக்கின்றார்கள். இதற்கான முடிவு வந்து எப்பொழுது வெளியாகும் என்பது தொடர்பாக எந்த ஒரு தகவலும் வந்துட்டு உச்சநீதிமன்றத்தில் தேசிய தேர்வு முகமையால் முன்வைக்கப்படவில்லை. வரக்கூடிய நாட்களில் வந்துட்டு இது தொடர்பான அறிவிப்புகள் வந்துட்டு வெளியாகலாம். அதிகாரப்பூர்வ அந்த அறிவிப்புகள் வந்துட்டு அந்த தேர்வுக்கான நடைமுறைகள் அதே போல அவர்கள் எங்கெங்கு தேர்வு எழுத வேண்டும் போன்ற விஷயங்கள் அனைத்தும் வந்துட்டு அறிவிப்பாக தேசிய தேர்வு முகமையால் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கலாம். இப்ப மறு தேர்வுக்கு திட்டமிட்டு அந்த தேதி வெளியிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம நீதிமன்றத்துல முறைகேடு எதுவும் நடக்கல, இப்ப நடந்து முடிஞ்ச நீட் தேர்வுல அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. அது நடக்கல அப்படிங்கறது உறுதிப்பட சொல்லியிருக்காங்களா? சாட்சியங்களோட நிரூபணம் செய்யப்பட்டிருக்கா? ஏன்னா பல்வேறு சர்ச்சைகள் எழுந்த நிலையில முறைகேடு நடக்கல அப்படிங்கறது ஏத்துக்கொள்ளக்கூடிய விதமா இல்ல இல்லையா ராஜு? கட்டாயமாக ஏற்கனவே இந்த வழக்கின் வாதத்தின் போது தேசிய தேர்வு முகமே இதைதான் கூறியிருந்தார்கள். அதே போல இந்த புகார்கள் எழுந்தபோது அந்த தேர்வு நிறைவடைந்து புகார்கள் எழுந்தபோது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. காவல் நிலையங்களில் வந்துட்டு FIR-கள் பல பேர்கள் வந்து பதிவு செய்யப்பட்டிருந்தது. பல மாநிலங்கள்ல மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். பெற்றோர்களுடன் வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் ஆபத்திலிருந்து தேசிய தேர்வு முகமை வந்துட்டு அவர்கள் தரப்பிடமிருந்து அந்த விளக்கங்கள் வந்துட்டு கொடுத்திருந்தார்கள். எந்த ஒரு முறைகேடுகள் வந்து நடைபெறவில்லை. இந்த புகார்கள் அனைத்தும் வந்துட்டு கூறியிருந்தார்கள். எந்த ஒரு முறைகேடுகளும் வந்துட்டு நடைபெறவில்லை என்பதுதான் அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. தற்போது வரை அவர்கள் அதே நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள். இருப்பினும் இந்த ஒரு வழக்கு விசாரணை சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டதாக கூறப்படும் இந்த ஒரு விவகாரத்தில் மறுதேர்வு நடத்துவதற்கு தயார் நிலையில் இருப்பதாகவும்
இந்த ஒரு முடிவானது எட்டப்பட்டிருக்கின்றது. அதே போல இந்த வழக்கு விசாரணையில் வந்துட்டு நீதிமன்றமும் வந்து பல்வேறு கருத்துக்களை வந்து கூறியிருந்தார்கள். எந்த ஒரு முறைகேடுகள் வந்து நடைபெற்றதாக தெரியவில்லை. அதே போல இந்த நீட் தேர்வுக்கான அந்த நோக்கமே வந்து பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறாக இந்த குளறுபடிகள் நடைபெற்றதாக கூறப்படும் இந்த வழக்குகள் அந்த சர்ச்சைகள் என்பதை வந்து கருத்தில் கொண்டு அந்த அது குறித்து கருத்து தெரிவித்து உச்சநீதிமன்றம் வந்துட்டு இவ்வாறாக தெரிவித்திருந்தார்கள். நீட்டினுடைய அந்த பாதிக்கப்பட்டிருக்கின்ற நீட் அந்த எண்ணமே வந்து பாதிக்கப்பட்டிருக்கின்றது போன்ற விஷயங்களை வந்துட்டு அவர்கள் கருத்துக்களாக வெளியிட்டிருந்தார்கள். இது போன்ற ஒரு நிலையில தான் இந்த கூடுதல் கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாணவர்களுக்கு மறுத்தேர்வு நடத்துவதற்கான தயார் நிலை அதே போல நடத்த தயாராக இருப்பதாக கூறியதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றமும் வந்து இதனை ஏற்றுக்கொண்டு வருகின்ற 23ஆம் தேதி அந்த கருணை மதிப்பெண் பெற்ற அந்த மாணவர்களுக்கு மறுதேர்வு நடத்துவதற்கான ஒரு அனுமதி வந்து வழங்கியிருக்கின்றார்கள். அதே போல அதனுடைய முடிவுகள் வந்துட்டு எப்பொழுது வெளியாகும் போன்ற விஷயங்கள் வந்துட்டு தேசிய தேர்வு முகமையால் வந்துட்டு அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிப்பாக வெளியாகும். அது எவ்வாறு அதற்கான நடைமுறைகள் என்ன போன்ற விஷயங்கள் வந்துட்டு அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் என நம்பலாம். நிச்சயமா, ஜூலை மாதம் கவுன்சிலிங் தொடங்க இருக்கிற நிலையில அதற்கு முன்னதாகவே மறுதேர்வு நடத்தி முடிவுகளையும் வெளியிடணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அதன்படி மறுதேர்வு June 23rd நடக்க இருக்கு. June 30th முடிவுகள் வெளியாகணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது அப்படின்னு. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜி. The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College.